ஹலோ காய்ஸ், இன்றைக்கு நாம் நிறையா பேர் கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு தாறுமாறான டர்க்கிஷ் மூவி தான் பார்க்க போகிறோம். ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸோடு ரெடி ஆகிக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2013 ரிலீஸ் ஆன சைதான் ஐ ரிசம். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்கில் ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே ஒரு லேடிக்கு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அவங்க பயங்கரமாக கத்தக்கூடிய சவுண்டு மட்டும்தான் கேட்குது. இதோட இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவான இம்ரானை காட்டுறாங்க. இம்ரான் ஒரு காட்டுக்குள்ளேருந்து வாய்ந்து போய் கண்ணு முழிக்கிறோம். இங்கே எப்படி வந்தோன்னு புரியாமல் சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறோம். போகிற வழியிலேயே தடுமாறி ஒரு குழிக்குள்ளே விழுந்துடுறோம். குழிக்குள்ளேருந்து வெளியே வரலான்னு ட்ரை பண்ணும்போது ஒரு கொடூரமான உருவம் இம்ரானை குழிக்குள்ளேயே இழுத்துட்டு போயிடுது. கடைசியில் பார்த்தா இது எல்லாமே இம்ரானோட கனவு தான். பயத்தில் ஏஞ்சு தண்ணி குடிக்கலான்னு வெளியே வரோம். அப்போன்னு பார்த்து பக்கத்து ரூம்குள்ள கருப்பு கலர் புகையா போயிட்டு இருக்கு. வேகமா உள்ள போய் அவனோட ஃப்ரெண்டான சாலி எழுப்பி வர்றான். இங்க ஒரு கருப்பு கலர் புகை வந்துச்சுன்னு சொல்லும் போது சாலி இங்க எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எதையோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்ட போல போய் தூங்குன்னு சொல்லி சாலி அனுப்பிடுறான். இதோட இம்ரானும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இதோட அடுத்த நாள் காலையில இம்ரான் ஒரு கேஃபேக்கு போறான். அங்கதான் அவன் பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்கான். சாலி கிட்ட அந்த கருப்பு கலர் புகையை பத்தி பேசும்போதெல்லாம் அவன் இம்ரானை தான் உனக்கு மென்டலா ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டே இருக்கான். இதனால சாலி மேல அவனுக்கு லைட்டா டவுட் வருது. ஒரு நாள் சாலி வெளியே போனதுக்கு அப்புறமா அவனுக்கே தெரியாம அவனோட ரூமுக்குள்ள போய் சந்தேகப்படுற மாதிரி ஏதோ இருக்கான்னு இம்ரான் தேடிட்டு இருக்கான். பார்த்தா பெட்டுக்கு அடியில ஒரு வித்தியாசமான மோதிரம் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா ஃப்ரண்ட்ல சில வித்தியாசமான வார்த்தைகளும் பேக் சைட்ல சாலியோட குடூரமான உருவம் இருக்கு. சடனா அப்போன்னு பார்த்து அங்க ஒரு நாய் வந்து இம்ரானை பார்த்து குறைக்க ஆரம்பிக்குது. ஆனா அடுத்த செகண்டே அந்த நாய் மறைஞ்சு போயிடுது. இம்ரான் பயத்துல ரூமை விட்டே வெளியே ஓடி வந்துடுறான். நேரா அவன் வேலை பார்க்கக்கூடிய கேஃபிக்கு போறான். இதோட அன்னைக்கு நைட் சாலி ரொம்பவே கோவமா வீட்டுக்கு வந்து என்னோட ரூம்குள்ள போனியா, எனக்கு தெரியும் அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். யார் சொன்னா, என்ன சொன்னாங்கன்னு இம்ரான் கேட்கும்போது சாலி இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இனிமே இப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். இதோட இம்ரானும் தூங்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பான்னு பார்த்து அவனோட டிவி கிளிச் ஆகக்கூடிய சவுண்ட் கேக்குது. சரி ஆஃப் பண்ணலாமேன்னு பக்கத்துல போனா டக்குன்னு டிவிக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான ஈ வெளியே வந்து அவனே சுத்திட்டு இருக்கு. யாரோ கதவை ஓபன் பண்ற மாதிரி வேற இருக்கு. இம்ரான் டக்குன்னு வெளியே போய் சாலிய வெளியே வர சொல்லி கதவை தட்டிட்டு இருக்கான். ஆனா சாலி அவனுக்கு கால் பண்ணி என் ரூம்குள்ள வராதன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையில இத பத்தி அவன் கிட்ட பேசலாம் ட்ரை பண்றான். ஆனா அப்ப கூட சாலி ரொம்பவே கிரீப்பியா சிரிச்சுட்டு ரூம்குள்ள போயிடும். இதனால இம்ரானுக்கு டிப்ரெஷனும் பயமும் அதிகமாகிட்டே இருக்கு. அதே நேரம் ஒவ்வொரு நாள் நைட்டும் சாலியோட ரூம்குள்ள அந்த கருப்பு கலர் புகை போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் சாலியை வெளியே கூப்பிட்டு உன்கிட்ட நான் முக்கியமா பேசணும்னு இம்ரான் சொல்லிட்டு இருக்கான். உன் ரூம்குள்ள நான் வந்தது தப்பு தான், ரொம்ப ரொம்ப சாரி, என் மனசால நான் சாரி கேட்கிறேன். உனக்கு எதுவும் ஆயிடும்ன்ற பயத்துல தான் நான் உன் ரூம்குள்ள போய் பார்த்தேன், மற்றபடி எதுவுமே கிடையாதுன்னு இம்ரான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா சாலி ரொம்பவே கிரீப்பியா எனக்கு எதுவும் ஆகிடும்னு நினைச்சு கவலைப்படுறதை விட உனக்கு எதுவும் ஆகிடுமோன்னு கவலைப்படுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சு, ஏன் இப்படி பேசுறன்னு கேட்கும் போது சாலி இம்ரானா அவனோட ரூம்க்கு கூட்டிட்டு போறான். சாலி இம்ரான் கிட்ட அந்த ரிங்க கொடுக்கறான். ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த போட்டோ இது கிடையாது, நான் வேற போட்டோ தான் பார்த்தேன்னு இம்ரான் சொல்லும் போது சாலி டக்குன்னு நீ எதை பாக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த போட்டோவை தான் நீ பாப்பன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ யார பத்தி பேசிட்டு இருக்க, என்ன பயமுறுத்துறியான்னு இம்ரான் கேட்கும் போது அவங்களுக்கு நீ வேணும் அவ்வளவுதான்னு சாலி சொல்லிட்டு இருக்கான். நான் யார பத்தி பேசுறேன்னு நீ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியான்னு கேட்டு சாலி ஒவ்வொரு பேரா சொல்ல ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் யாரு பேருன்னு பார்த்தா ஜின்னோட பேரு. அடுத்ததா தரையில ஒரு பேட்டர்ன் வரைஞ்சு சுத்தி மெழுகுவத்தியெல்லாம் ஏத்தி வச்சு சாலி அவனோட ரிங்கையும் நடுவுல வைக்க சொல்றான். வீட்டில் இருக்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண சொல்கிறோம். இம்ரான் கிட்ட மனசுக்குள்ளே எதையும் நினைக்கக்கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாலி ஒரு ரிச்சுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அடுத்த செகண்டே சுற்றி இருக்க சிவரெல்லாம் கருப்பு கலரில் மாறி அந்த இடமே இருட்டாகுது. இம்ரானுக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்கு. டக்குன்னு நிறுத்துன்னு சொல்லி கத்தேறோம். இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே வெளியே வந்துடுறோம். அடுத்த நாள் காலையில் அவன் அம்மா அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறான். அதே வீட்டில் தான் இம்ரானோட தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க. இம்ரானை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஆனா அவன் முகத்தை பார்த்தா ஏதோ ஒன்று சரியில்லைன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இம்ரான் அவனுக்கு தொடர்ந்து நிறைய நைட் மேர்ஸ் வரதா சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட அம்மா அப்பா அவனை தர்காவுக்கு கூட்டிட்டு போய் மந்திரிக்கலான்னு சொல்றாங்க. தாத்தா பாட்டி அல்லாவை ப்ரே பண்ணிட்டு தூங்க, எல்லாமே சரியாகிடும் சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டுமே இம்ரானுக்கு ஒரு கொடூரமான கெட்ட கனவு வருது. அதுல ஒரு பொண்ணோட பேய் தான் அவனை துரத்திட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில இம்ரான் இதை பத்தி ஃபேமிலி கிட்ட சொல்லும் போது அவனோட அப்பா மெஹமத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோஜா கிட்ட கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்றாரு. மெஹமத் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. பக்கத்து ஊர்ல இருந்து இப்ப நம்ம ஊருக்கு தான் வந்திருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. மெஹமத் இம்ரானோட கையில கத்தியால கிழிச்சு அவனோட ரத்தத்தை ஒரு பாட்ல வாங்குறாரு. அதுக்குள்ள தண்ணியும் சில மந்திர வார்த்தைகள் எழுதின பேப்பரும் இருக்கு. இம்ரானோட ரத்தம் அதுக்குள்ள பட்டதுக்கு அப்புறமா மெஹமத்தோட முகமே மாறி போது இம்ரான அந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்றாரு. இம்ரானோட அப்பா கிட்ட ஏதோ தனியா பேசிட்டு இருக்காரு. ஆனா அது என்னன்றதை இப்ப நமக்கு காட்டல. வெளியே வந்தோடனே இம்ரான் கிட்ட அவனோட அப்பா மந்திரிச்ச காப்பர் பிளேட்டை கொடுக்கறாரு. எங்க போனாலும் இதை ஓம் கூடவே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதோட இம்ரான் வீட்டுக்கு வந்தாரான். ஆனா அவனுக்கு பின்னாடி அந்த கருப்பு கலர் புகை இருக்கிறத நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. அன்னைக்கு நைட் இம்ரான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அவன் முகத்துல ரத்தமா சொற்ற மாதிரி இருக்கு. கண்ணு முழிச்சு பார்த்தா மேல ஒரு கொடூரமான பேய் தெரியுது. பயத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். கடைசியில இது அவனோட கனவு தான். சவுண்ட் கேட்டு அம்மா அப்பா ஓடி வந்து பார்க்கும்போது அவங்க கிட்ட நான் கொலை பண்ணலன்னு இம்ரான் பயந்து போய் சொல்லிட்டு இருக்கோம். இதோட அடுத்த நாள் காலையில இம்ரானும் அவனோட அப்பாவும் வெளியே போயிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சாலி அடிக்கடி தனியா பேசிட்டு இருக்கான். அவன் பண்றதெல்லாம் ரொம்ப வினோதமா இருக்குன்னு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறதா இம்ரானோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட இம்ரான் நான் உடனே சாலியை மீட் பண்ணோம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போறான். சாலி கிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்லி அவன் அப்பாவை வெளியே வெயிட் பண்ண சொல்றான். நமக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடக்குது, நான் உன்னை மீட் பண்ணாம இருந்திருக்கலான்னு இம்ரான் புலம்பிட்டே இருக்கான். சாலி டக்குன்னு எனக்கு ரொம்ப டைம் இல்ல, அவங்க என்ன தேடிதான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றோம். இம்ரான் இப்ப நீ தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, என்னோட ரிங் எடுத்துக்கோ, என்னோட போட்டோவை நெருப்புல போட்டு எடுத்துடும். அதுக்கப்புறம் உன்னோட ஒரு போட்டோவை எடுத்துக்கோ, என் ரூம்ல ஒரு புக் இருக்கும், அதுல இருக்க சிம்பிள்ஸ ஒரு பேப்பர்ல எழுதும். உனக்கு நைட்மேர் வர அதே டைம்ல அந்த பேப்பரை நெருப்புல எரிச்சிடு. இதே போல மொத்தமா 9 தடவை அந்த பேப்பர்ல எழுதி அது எரிச்சிடுன்னு சாலி சொல்லிட்டு இருக்கான். சரி இப்படி பண்ணா என்ன ஆகும்னு கேக்கும் போது உனக்கு வர நைட்மேர்ஸ் எல்லாமே நின்று போய்டும் சொல்லி சாலி அவனை அனுப்பிடுறான். இதோட இம்ரான் அவங்க வீட்டுக்கு வந்து அவனோட ரூமை மொத்தமா காலி பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம சாலியோட ரூமுக்கு போய் அவன் சொன்ன மாதிரியே பெட்டுக்கடியில இருந்து ஒரு புக்கையும் ரிங்கையும் வெளியே எடுக்கிறான். ரிங்குக்கு பின்னாடி இருந்த சாலியோட போட்டோவையும் நெருப்பு வச்சு அடிச்சிடறான். இதோட இம்ரான் வீட்டுக்கு வந்துடுறான். ஆனா அன்னைக்கு நைட்டுமே அவனுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அதுல நூறுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு வரா. நூறினை பார்த்ததுக்கு அப்புறமா இம்ரான் அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான். சடனா நூறினோட உடம்புல இருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த இம்ரான் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு கொடூரமான பேய் அவனை ஹார்ன் பண்ண ஆரம்பிக்குது. இதோட இம்ரானோட கனவு கலைஞ்சிடுது. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவனை மெஹமத் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இந்த தடவை மெஹமத் நீ ஒரு குழந்தைய கொலை பண்ணியானு இம்ரான் கிட்ட கேக்குறாரு. இல்ல நான் அப்படியெல்லாம் பண்ணலன்னு இம்ரான் சொல்லும் போது சரி சாம்பல் மேலேயோ இல்ல நெருப்பு மேலேயோ நீ தெரியாம தண்ணி ஊத்துனியான்னு கேக்குறாரு. அதுக்கும் அவன் இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். நீ நினைக்கிற மாதிரி உன்னை துரத்திட்டு இருக்கிறது ஒரு சாதாரண பேய் கிடையாது, மனசு முழுக்க கோபத்தோடையும் வன்மத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான சாத்தான். அதனால இதை எப்பயும் கையிலேயே வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு மந்திரிச்ச பீஸ் கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம இனிமே நீ தனியா எங்கேயும் போக கூடாது, கண்ணாடி இல்ல ரெஃப்ளெக்ட் ஆகுற எந்த பொருளையும் நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதோட வீட்டுக்கு வந்தோடனே கண்ணாடி போட்டோஸ் மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே இம்ரானோட அம்மா அப்பா எடுத்து வச்சிடறாங்க. அன்னைக்கு நைட் இம்ரான் சாலி சொன்ன ரிச்சுவலை செஞ்சு பார்க்கலான்னு முடிவு பண்றான். அவனோட ஒரு போட்டோவை குட்டியா வெட்டி ரிங் பின்னாடி வச்சிடறான். சாலி சொன்ன புக்கில் இருந்து அந்த மந்திரத்தை ஒரு பேப்பர்லயும் எழுதிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த புக்குக்குள்ள சில போட்டோஸ் இருக்கு. பார்த்தா இம்ரான் நூரின் சாலி இவங்க மூணு பேரும் இருக்கக்கூடிய போட்டோஸ் தான் அது. ஆனா எல்லா போட்டோஸ்லயுமே இம்ரானோட மூஞ்ச யாரோ கீறி வச்சிருக்காங்க. அப்போதைக்கு இம்ரான் இதை பெருசா எடுத்துக்கல, தூங்கிடுறான். ஆனா அப்போன்னு பார்த்து செடேனா அவனுக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. பயந்து போய் ஏஞ்சுக்கிறான். நேரா வாஷ்ரூம் போய் பார்த்தா
அவனோட நெத்தியில நெருப்பு மாதிரி இடைஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல ஏதோ ஒரு வேர்டு எழுதியிருக்கு. இம்ரானுக்கு பயங்கரமா அள்ள விடுது. உடனே முகத்தை கழுவுறான். அடுத்த செகண்டே அவன் நெத்தியில இருந்தது மறைஞ்சு போயிடுது. சரின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அங்கிருந்து வெளியே வரான். ஆனா கண்ணாடியில இம்ரானோட இன்னொரு உருவம் தெரிஞ்சுட்டே இருக்கு. இதோட அடுத்த நாள் மறுபடியும் மெஹமத்தை மீட் பண்ண போறாங்க. உன் பாக்கெட்ல ஒரு ரிங் இருக்கல, அதை வெளியே எடுன்னு மெஹமத் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ரிங் தான் சாத்தானுக்கான கதவு. இதனாலதான் சாத்தான் உன தொடர்ந்து ஹார்ன் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் கொடுத்த அந்த மந்திரிச்ச பீஸ கூட இம்ரான் கொண்டு வரல. உன்னோட நிலைமை என்னன்னு புரியாம விளையாண்டுட்டு இருக்க, அதை நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லி அவர் அசிஸ்டண்டோட முகத்தை பார்க்க சொல்றாரு. பார்த்தா அந்த லேடிக்கு முகமே இல்ல, வெறும் கருப்பா தான் தெரியுது. இப்போ உன் அப்பா கிட்ட இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்க கேளுன்னு மெஹமத் சொல்றாரு. அப்பாவோட கண்ணுக்கு மூணு பேர் தான் தெரியறாங்க. ஏன்னா மெஹமத்தோட அசிஸ்டன்ட் யாரு கண்ணுக்குமே தெரியல. இம்ரானால பார்க்க முடியுதுன்னா அவன் எந்த அளவுக்கு ஆபத்துல இருக்கான்றத மெஹமத் புரிய வச்சிட்டு இருக்காரு. நீ வீட்டுக்கெல்லாம் போக வேணா, மூணு நாள் என் கூடவே ஸ்டே பண்ணுன்னு சொல்லி இம்ரான அங்கேயே இருக்க சொல்றாரு. அதே போல இம்ரானும் அன்னைக்கு நைட் மெஹமத்தோட வீட்லயே தூங்குறான். நைட்டு முழுக்க இம்ரானோட பாதுகாப்புக்காக மெஹமத்தோட அசிஸ்டன்ட் அவன் பக்கத்திலே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இம்ரான் சடனா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இருந்த அசிஸ்டன்ட காணோம். பயத்தோட ஜன்னல் கிட்ட போய் பாக்குறான். டக்குன்னு அங்க ஒரு கொடூரமான உருவம் தெரியுது. மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டா அசிஸ்டன்ட் அங்க வந்து காப்பாத்துறாங்க. ஆனா அவங்களாலேயுமே சாத்தானோட பவரை தாங்க முடியல. அசிஸ்டன்ட சாத்தான் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா இம்ரானி அங்க இருந்து இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. ஆனா கரெக்டா மெஹமத் அங்க வந்து காப்பாத்துறாரு. இந்த ரிங்குக்காக தான் சாத்தான் உன சுத்திட்டே இருக்கு. இப்போதைக்கு பயம் இல்லை, நான் வீட்டை சுத்தி பாதுகாப்பு வலையும் போட்டிருக்கேன், எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம்னு சொல்றாரு. இதோட அடுத்த நாள் காலையில சாலி இம்ரானோட வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சு இம்ரானும் அவனை பார்க்க வரான். எனக்கு தேவையான ஒண்ணு உன்கிட்டதான் இருக்கு, அதை கொடுத்துடுன்னு சாலி கேட்கும் போது என்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு அதை முத சொல்லுன்னு இம்ரான் கேட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் தனியா ஒரு ரூம்குள்ள போய் பேசிட்டு இருக்காங்க. சாலி இம்ரானை பார்த்து உனக்கு நூறின ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். ஏன்னா இம்ரானும் நூரினும் லவ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாள்ல இம்ரான் நூரினை கழட்டி விடலான பிளான் பண்ணி அவ கையில காசை கொடுத்து அனுப்பியிருப்பான். அன்னையில இருந்து நூரின் ஒவ்வொரு நாளும் இம்ரானுக்கு மாத்தி மாத்தி கால் பண்ணிருக்கான். ஒரு அளவுக்கு மேல நூரின் எங்க போனான்னு இவங்க யாருக்குமே தெரியாம போயிருக்கு. அதனால சாஹில்க்கு இம்ரான் மேல ஒரு பயங்கரமான கோபம் வந்திருக்கு. அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பிளாக் மேஜிக் கத்துக்கிட்டு இம்ரான பழி வாங்க தான் இவ்வளவும் பண்ணிருக்கான். சரி, சாலி ஏன் இப்படி பண்ணான்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா சாலிக்குமே நூரின் மேல ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். இம்ரான் பண்ண வேலையாலதான் இப்ப அவ எங்க இருக்கான்னு கூட யாருக்குமே தெரியாம போச்சு. இதெல்லாம் கேட்ட இம்ரான் என்ன மன்னிச்சுட்டு இதுல இருந்து இப்ப எப்படி வெளியே வருதுன்னு கேக்கும் போது சாலி மறுபடியும் ரிச்சுவல் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவன் மந்திரம் சொல்ல சொல்ல அந்த இடமே பயங்கர இருட்டா மாற ஆரம்பிக்குது. சாலியோட முகம் ஒரு கொடூரமான சாத்தான் முகம் மாதிரி மாறி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அதையுமே கண்ட்ரோல் பண்ணி எப்படியோ பக்கத்துல இருக்க ஒரு பேப்பரை எடுத்து அவன் நெருப்புல எரிச்சிடறான். ஒரு வழியா எல்லாமே நார்மல் ஆகுது. ஆனா சாத்தான் உண்மையாவே போகலன்னா என்ன பண்றதுன்ற பயம் ரெண்டு பேரும் மனசுக்குள்ளயுமே இருக்கு. அதனால அந்த புக்கை எடுத்துட்டு நேரா மெஹமத்தை மீட் பண்ண போறாங்க. புக்கை பார்த்த மெஹமத், இது சாத்தானோட புக்கு, இந்த புக்கை உங்களுக்கு யார் கொடுத்தா, இதை யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. இம்ரானும் ஆமா யூஸ் பண்ணோம்னு சொல்றோம். டக்குன்னு சாஹில பார்த்து நீ யாரு எங்கிருந்து வரன்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. சாஹில் பதில் சொல்லாம கிரீப்பியா பார்த்துட்டே இருக்கான். மெஹமத் ரொம்பவே கோவமா கேட்கும் போது சாஹில் ஒரு வித்தியாசமான குரல்ல பேச ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவனுக்குள்ள இன்னமும் அந்த சாத்தான் இருக்கு. மெஹமத் பிரேயர் சொல்ல ஆரம்பிக்கவும் சாஹில் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். சாஹில் சாத்தான் கூட ஒரு டீலிங் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த புக்கு யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க சாத்தானோட பார்ட்னர்ஸ் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா அவங்களே நினைச்சாலும் சாத்தான் அவ்வளோ ஈஸியா அவங்க உடம்ப விட்டு வெளியே வந்துடாது. சாலியால இனிமே எங்கேயும் போக முடியாது, அந்த சாத்தான் அவனை கண்டிப்பா விடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதோட சாலியை கண்டுபிடிச்சு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவன் உடம்புக்குள்ள இருக்க சாத்தானை எக்ஸாசம் பண்ணி வெளியே கொண்டு வரலான்னு முடிவு பண்றாங்க. மந்திரிச்ச பேப்பரை நெருப்புல எரிச்சு அதை சாலிக்கிட்டு கொடுக்கறாரு. உள்ள போய் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில இதை மிக்ஸ் பண்ணுன்னு சொல்றாரு.
அடுத்ததா இம்ரான் கிட்ட கிராமத்துக்கு போய் 5 கண்ணாடி வாங்கிட்டு வர சொல்றாரு. ஒருவேளை யாரும் கதவை திறக்கலன்னா நான் ஆடமோட பையன் வந்திருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லி இம்ரானை அனுப்புறாரு. அதே போல இம்ரானும் கிராமத்துக்கு போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் ஆடமோட பையன் வந்திருக்கேன்னு சொல்றான். அப்படி சொன்னாதான் அவங்க கதவை திறக்குறாங்க. கண்ணாடி கேட்கும்போது யாரும் கையில கொடுக்கல, அதுக்கு பதிலா கண்ணாடி இருக்க இடத்த சொல்றாங்க. இம்ரானே அந்த கண்ணாடி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான். இதோட 5 கண்ணாடி எடுத்துட்டு இம்ரான் வீட்டுக்கு வந்துடுறான். அதே நேரம் சாலியும் கொதிக்க வச்ச தண்ணியில மேமத் கொடுத்த பேப்பரை போட்டுடுறான். அடுத்ததா அவங்க ரெண்டு பேரோட ரத்தத்தையும் அந்த தண்ணியில கலக்க சொல்றாரு. அதே போல பண்றாங்க. மெஹமத் கொஞ்சம் கொஞ்சமா பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேர் கையிலையும் மந்திரிச்ச பேப்பரை கொடுத்து அதையும் தண்ணியில கலக்க சொல்றாரு. அந்த தண்ணி எடுத்து ரெண்டு பேரோட மூஞ்சிலையும் தெளிச்சிட்டு இருக்காரு. பயங்கரமா ரிச்சுவல் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துலதான் உண்மையாவே நூரினுக்கு என்ன ஆச்சுன்ற விஷயத்த ரிவீல் பண்றாங்க. ஒரு நாள் நூரின் அவ பிரெக்னெண்டா இருக்கிறதா இம்ரான் கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா இதுக்கு நான் காரணம் கிடையாதுன்னு சொல்லி திட்டி இம்ரான் அவளை அனுப்பியிருக்கான். சாலி நூரினுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்கான். ஆனா இம்ரான் யார் பேச்சையுமே கேக்குறதா இல்ல. அப்படியே குட்டியா இன்னொரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு நாள் இம்ரான் தான் நூரினை வலுக்கட்டாயமா ஹராஸ் பண்ணிருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்திலே வந்து எதுவும் நடக்காத மாதிரி நூரின் கிட்ட என்னாச்சுன்னு கேட்டிருக்கான். நூரினும் கோபத்துல அவனை திட்டி அனுப்பிடுறா. இந்த இடத்துலதான் இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா உண்மையாவே நூரினை ஹராஸ் பண்ணது இம்ரான் கிடையாது, இம்ரான் மாதிரி இருக்கக்கூடிய சாத்தான் தான் அவளை ஹராஸ் பண்ணிருக்கு. இதோட இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனால இப்ப மெஹமத் உடம்பையே அந்த கொடூர சாத்தான் பொசஸ் பண்ணுது. சாஹில வேகமா செவத்துல தூக்கி அடிச்சு அவனை அங்கேயே கொண்டு போட்டுருது. அடுத்ததா இம்ரானை கொலை பண்ண போகும்போது இம்ரான் டக்குன்னு அல்லாஹ் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். பிரேயரோட பவரால சாத்தான் மொத்தமா அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. இதோட இந்த சீனும் அப்படியே கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில இம்ரானோட அப்பா போலீஸ் உடங்க வந்திருக்காரு. ஆனா அந்த கிராமத்தை பார்த்த போலீஸ்க்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமா அந்த கிராமத்துல எந்த ஒரு மனுஷங்களுமே இல்லைன்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. மெஹமத்தோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது சாலி அங்க செத்து போய் கிடக்கான். இம்ரான் இன்னமும் பயத்தோட உட்காந்துருக்கான். போலீஸும் இம்ரானோட அப்பாவும் சேர்ந்து இம்ரான அங்கிருந்து பத்திரமா கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சீனோட சைதான் ஐ ரசம் படம் முடியுது. சோ கைஸ் கண்டிப்பா இந்த படத்துல எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா கிளியர் பண்ணிடுறேன். இம்ரான் நூரினை லவ் பண்ணியிருப்பான். ஆனால் நாள் ஆக ஆக அவள் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு அவளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நூரின் கஷ்டப்படுறத பார்க்கும்போது சாலிக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கு. ஏன்னா அவனுக்குமே நூரினை பிடிச்சிருக்கும். இம்ரான் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் அவன் புரிஞ்சுக்காதனால அவன் மேலே இருக்க கோவத்தில் தான் சாலி பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கான். சாத்தான் கிட்ட டீல் வச்சு இம்ரானை பழிவாங்க பிளான் பண்ணியிருப்பான். அந்த டீல் படி சாலியோட உடம்ப சாத்தான் முழுசா எடுத்துக்கிச்சு. நான் சாத்தான்னு சொல்றது ஜின்னதான். இந்த படத்துல வரக்கூடிய ஜின்னோட பேரு அசாசில். சோ டீல் படி இம்ரான் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அவனுக்கு எக்கச்சக்கமான நைட்மேர்ஸ் வந்திருக்கு. இதுல இருந்து தப்பிக்க தான் அவங்க மெஹமத் கிட்ட போயிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா உண்மையான அந்த அசாசில் ஜின் வேற யாரும் கிடையாது, மெஹமத் தான். ஏன்னா கிளைமேக்ஸ்ல வந்த போலீஸ் இந்த கிராமம் அழிஞ்சு போய் 30 வருஷம் ஆச்சு, இங்க எந்த ஒரு மக்களுமே வாழ்றதில்லன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இம்ரான் நூரினை ஹராஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்ணாடி கிட்ட அவனோட இன்னொரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியும்ல. இப்போ கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல இம்ரானோட முகத்துக்கு பதிலா மெஹமத்தோட முகம் தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே மெஹமத் உடம்புக்குள்ள ஜின் இருந்திருக்கு. எப்படியாச்சும் இம்ரானை மேனிபுலேட் பண்ணி அவன் உடம்புக்குள்ள வரணும் தான் இவ்வளவுமே பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம கிராமத்துல இருந்து 5 கண்ணாடி வாங்கிட்டு வர சொல்லுவாங்கள, அந்த 5 கண்ணாடியும் 5 விதமான ஜின்ஸை குடிக்குது. 5 ஜின்னோட பேரையும் சாலி ஸ்டார்டிங்ல சொல்ற மாதிரி பார்த்துருப்போம். மீதி இருக்க ஜின்ஸ் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதான் கண்ணாடி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கண்ணாடி தான் நம்ம உலகத்துக்கும் சாத்தான் உலகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கதவு மாதிரி. ஸ்டார்டிங்ல இருந்தே மெஹமத்தோட பிளான் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கும். சாலியை கொண்டு அவனோட உடம்பை எடுத்துக்கிட்டு இம்ரானையும் கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணிருப்பான். ஆனா அதுதான் நடக்கல. ஏன்னா இம்ரானோட தாத்தா அல்லாவை விட பவர்ஃபுல் யாருமே கிடையாது, அவரை வேண்டிக்கிட்டு சரணடைஞ்சா எல்லாமே சரியா போயிடும்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாரு. அதை தான் இம்ரானும் கிளைமேக்ஸில் பண்ணியிருப்பான். ப்ரேயரோட பவரால ஜின் அங்கிருந்து அழிஞ்சு போயிடுச்சு. நம்ம ஹீரோவையும் கடைசியாக காப்பாத்திட்டாங்க. நூரினுக்கு என்ன ஆச்சுன்றதை மட்டும் படத்தில் கிளியராக சொல்லலை.
ஆனால் என்னோட அசம்ஷன் படி படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடி பயங்கரமாக கத்துற மாதிரி காட்டியிருப்பாங்களா, அந்த லேடி தான் நூரின். கண்டிப்பாக அவளோட குழந்தைய தான் அபார்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இம்ரான்கிட்ட கூட நீ குழந்தைய கொலை பண்ணியான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கைஸ், முடிஞ்ச அளவுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எதையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு நல்ல மூவியோட மீட் பண்ணலாம். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் அரௌண்ட் 360.